லோக்கி சீரீஸ்க்கு த்ரீ எபிசோட் கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்னும் த்ரீ எபிசோட் ரிமைனிங் இருக்குது. இந்த நிலைமையில் மார்வல் மிட் சீசன் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் பார்க்க போது லோக்கி எபிசோட் ஃபோர் அண்ட் ஃபைவை பற்றி நம்மளுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்குது. எபிசோட் த்ரீயோட எண்ணில் ஆர்க்கில் ஒரு ஆஸ்ட்ரோயிட் ஹிட் பண்ணிடுது. ஸோ லோக்கி அண்ட் சில்வியாவோட எஸ்கேட் ரூட் இப்போ பிளாக் ஆகிடுது. ஸோ அந்த பிளானட்லேயே மாட்டிகிட்டு இருக்காங்க, வேர்ல்டு எண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் அவங்க ரெண்டு பேரையும் டிவியில் கேப்சர் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, அதாவது பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிற நேரத்தில் டிவிஏ மெம்பர்ஸ் மோபியஸ்னால் அங்கே போயிருக்கணும். லோக்கி அண்ட் சில்வியா அந்த ரெண்டு பேரையும் கேப்சர் பண்ணி இப்போ டிவியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நடந்த டைம் லைன் கொலாப்ஸுக்கு காரணம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கும், இல்லை நடந்த பிரச்சனையை அவங்கள வச்சு சால்வ் பண்ணுறதா இருக்கும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா சில்வியாவோட சைல்டுஹுட்டை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது அவங்க ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும் போதே அவங்கள டிவியைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எதனால் அவங்கள டிவியைக்கு கேப்சர் பண்ணி வந்தாங்க, அதாவது அவங்க சின்ன வயசுலேயே ஏதாவது அவங்க டைம் லைன் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை ஏதாவது நெக்ஸஸ் ஈவெண்ட்ஸே காஸ் பண்ணிட்டாங்களா, அதனால் டோட்டலாக அவங்க ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களா. ஸோ அதனால தான் சில்வியா டிவியை மேலே ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறது, எல்லா டைம் லைனையும் சீக்ரெட் டைம் லைனையும் டிஸ்ட்ராய் பண்ணி பார்க்குறாங்களா. இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்க பல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அப்கமிங் எபிசோடில் டெஃபினட்டாக சால்வ் ஆகிடும். ஆல்சோ அவங்க சில்வியா த என்சான்ட்ரன்ஸா இல்லைன்னா லோக்கியா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. அது எபிசோட் ஃபோர் அண்ட் ஃபைவ்ல டெஃபினட்டாக சால்வ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரை பற்றி நம்மளுக்கு தெரிய போகுது, ரெவோனா லெக்ஸஸ் ரென்ஸ்லேயர். எல்லாருக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. அதாவது இந்த கேரக்டர் ரொம்பவே ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே ரவுண்ட் வராங்க, ஆனால் ரொம்பவே சஸ்பீஷியஸாக இருக்காங்க. டிவியில் ஜட்ஜாக இருக்காங்க, டைம் கீப்பர்ஸ் கூட ரொம்பவே ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது, ஒரு ஹையர் அத்தாரிட்டி பவர் லெவல் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் நிறைய விஷயத்த மறைக்கிறாங்க, மோபியஸ் கிட்டேருந்து ஆக்சுவலாக மறைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு, அதாவது இவங்க ஒரு வேரியண்ட்னு அந்த உண்மை தெரிய வரும். டிவியில் இருக்க மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ஒரு வேரியண்ட்னு தெரியாது, டைம் கீப்பர்ஸால் உருவாக்கப்பட்டவங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த உண்மை தெரிய வந்திருக்கலாம். ஆல்சோ மார்வல் ஃபேஸ் ஃபோரில் ஒரு மிக முக்கியமான வில்லனாக இருக்க போகிற கேங் த கான்கரருக்கும் இவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதாவது காமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா கேங் த கான்கரரை சேவ் பண்ணுறதுக்காக இவங்களோட லைஃபே இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. கேங் மேலே இவங்களுக்கு ஒரு க்ரஷ் அண்ட் லவ் இருக்குது. கேங் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்மேன் த்ரீ குவாண்டம் மேனியாவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற வில்லன், மார்வல் ஃபேஸ் ஃபோர்லேயே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வில்லன். இவர் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் குவாண்டம் ரிலேம்னா அவருக்குள்ள நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேருந்து வரதாக இருக்கிறாரு. ஸோ ரிமைனிங் இருக்க எபிசோடில் கேங்க்கு ஒரு சின்ன ஈஸ்டர் வேகான இரண்டு டீட்டெயிலை மார்வல் கொடுப்பாங்க. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா ரெவோனாவும் அவங்களும் தான் ரொம்பவே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அவங்களுக்குள்ள நிறைய டீலிங்ஸ்னால் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இவங்களோட பிளான் என்னென்னா டைம் கீப்பர்ஸை ஓவர் த்ரோ பண்ணி டிவியவே கேப்சர் பண்ணணும், எல்லா சீக்ரெட் டைம் லைனையும் இவங்க கேப்சர் பண்ணணும், இல்லைனா எல்லா சீக்ரெட் டைம் லைனும் பிரேக் பண்ணி பழைய மாதிரி மல்டிவர்ஸ்குள்ளே ஒரு வார் பிரேக் அவுட் பண்ணுறது தான் இவங்களோட பிளானாக கூட இருக்கலாம். ஆப்வியஸ்லி மல்டிவர்ஸ் பிரேக் ஆனால் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அங்கே என்டர் ஆகிடுவார், வாண்டா, அடுத்து ஸ்பைடர்மேன். ஸோ எல்லா மூவியுமே கனெக்டடாக தான் போயிட்டுருக்கு. லோக்கி தான் எல்லாத்துக்குமே ஒரு கீ ரோல்னு சொல்லலாம். ஸோ மார்வல் ஃபேஸ் ஃபோரோட ஃபேட்டே பார்த்தீங்கன்னா லோக்கி சீரீஸோட கையில் தான் இருக்குது, நம்மளுக்கு இப்போ நல்லாவே புரியுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா தோர் ஃபோர் லவ் அண்ட் தண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் லோக்கியை பார்த்ததாக சொல்லியிருக்காங்க, அதாவது டாம் ஹிடில்ஸ்டனை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்ததாக சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒரு சின்ன கேமியை கொடுக்குறதா இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கேமியை எதுக்காக, அதாவது ஒருவேளை தோரோட பாஸ்ட்டை பற்றி அவங்க லோக்கி தோருக்கும் லோக்கிக்குள்ள இருக்க சின்ன ஒரு பாஸ்ட் கேமியாவா, இல்லைனா இப்போ கரண்ட்டில் இருக்க லோக்கி டிவி மெம்பர்ஸ்லாம் போய் அவர் ஒரு விசிட் பண்ணுற மாதிரி சீனாக நம்மளுக்கு அந்த மூவி பார்க்க போதான் தெரியும். ஆல்சோ லோக்கி அண்ட் சில்வியா டீமை பண்ணி டிவி மெம்பர்ஸ்லாம் சுளுக்கெடுக்கிறாங்க, அதாவது ஒரு பிளேஸுக்கு கொண்டு போய் அவங்கள அசாசினேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை டைம் கீப்பர்ஸ் அவங்கள அந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஆல்மோஸ்ட் டைம் கீப்பர்ஸை நம்மளுக்கு அதுக்குள்ளே காட்ட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள வச்சு தான் ஃபேஸ் ஃபோரே மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் யாருக்கு தெரியும், சர்ப்ரைசிங்காக ஒரு சின்ன கேமியை கொடுத்தா கூட இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்க இனி த்ரீ எபிசோட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா சீரீஸோட எண்ட், அதாவது கிளைமேக்ஸில் பேட்டில் சீன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அவங்க எஸ்கேப், அவங்க பாஸ்ட் இந்த மாதிரி காட்ட போதுன்னா அவங்க டெஃபினட்டாக டிவியை கூட ஒரு
வார் கூட, அதாவது சிவில் வார் மாதிரி இன்சைடில் கூட பிரேக் ஆகலாம். அதாவது அவங்க உண்மையாகவே வேரியன்ஸ்னு அவங்களுக்கு தெரிய வந்தால் அவங்களோட பாஸ் லைஃப்பை அழிச்சு தான் டிவிஎம் மெம்பர்ஸ் எல்லாம் டைம் கீப்பர்ஸ்க்காக ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு அவங்க மெமரியை திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த சீனில் பார்த்தீங்கன்னா லோக்கி வந்து மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த ட்ராகர் வந்து எல்லோ கலரில் க்ளோ ஆகுது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அவெஞ்சர்ஸ் ஒன்லேருந்தே லோக்கிக்கு மைண்ட் ஸ்டோன் கூட எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆப்வியஸ்லி அவர் மைண்ட் ஸ்டோன் அண்ட் டெசராக்ட் கூட தான் நிறைய கனெக்டிவிட்டியில் இருப்பார். ஒருவேளை இந்த பவரை யூஸ் பண்ணி எல்லாரோட பாஸ்ட்டையும், அதாவது டிவிஎம் மெம்பர்ஸோட மைண்டெல்லாம் ஆல்டர் பண்ணி வச்சுருக்காங்க, அதை டிஸ்ட்ராய் பண்ணி அவங்களோட பாஸ்ட் லைஃப் அவங்க செல்ஃபியை அவங்களுக்கு உணர்த்த கூட லோக்கி இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா டிவியோட டோட்டல் ஸ்ட்ரக்சரே டிஸ்ட்ராய் ஆகிடும். அதாவது அவங்க பாஸ்ட் லைஃப்பை அழிச்சு அவங்கள டிவியக்காக ஒர்க் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு தெரியுனா ஒரு ரிவோல்ட் பிரேக் ஆகிடும். அதோட டிவிஏ சாப்டரே க்ளோஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் லைனை மெயின்டைன் பண்ணவே யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய கஸ்ட்ராஸ்ட்ரோஃபியை கூட பிரிங்க் பண்ணலாம். ஆப்வியஸ்லி எல்லாமே லீட் ஆகுறது எங்கே பார்த்தீங்கன்னா மல்டிவேர்ஸ் பிரேக் ஆகிற சான்ஸ்க்காக தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒப்பீனியன்ஸை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஒப்பீனியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன்.